அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஜா. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ணலான்னு இருக்கோம்னா, நான் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். அதாவது, நம்ம எல்லார் வீட்லேயுமே சுவிட்ச் போர்டு இருக்கும். அந்த சுவிட்ச் போர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்ச் போர்டில் எந்த கேப்பும் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் ஃபிட் பண்ணியிருப்பார். அதாவது, ஏன் அதில் கேப்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கேப் இருந்துச்சுன்னா அது மூலமாக பூச்சியோ பல்லியோ உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி உள்ளே போகும்போது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணாமல் சில நேரம் கேர்லெஸ்ஸாகவும் விடுறது உண்டு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள சுவிட்ச் போர்டை செக் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, இது ஃபுல்லாக சீல் ஆகிருக்கா, இது க்ளோஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். அதாவது, இது எங்கள் வீட்டு சுவிட்ச் போர்டு. இந்த சுவிட்ச் போர்டு வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் பர்சனல் யூஸ்க்காண்டி நாங்கள் இந்த ஒரு மாதத்தில் அது ஒரு மூணு நாலு வாட்டிக்கு மேலே கலத்திட்டோம். கலத்தி பட்டன் மாற்றினோம். அதுக்கப்புறம் ஒயர்லைன் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது மாற்றி மாட்டினோம். அப்படி திருப்பி மாட்டம் போகும்போது அது கீழே ஒரு சின்ன கேப் உருவாயிட்டு, அதை நாங்கள் பெருசாக கண்டுக்கல, ஒரு சின்ன கேப் தானே அப்படின்னு விட்டுட்டோம், ஒன்றும் செய்யலை. அப்போ வந்து என்னென்னா, ஒரு நாள் நான் அந்த லைட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது எனக்கு கரண்ட் பாஸ் ஆச்சு. அன்றைக்கி மழை பெஞ்சிருந்துச்சி. இருந்தாலும் அந்த சுவிட்ச் போர்டு இருக்கிற இடம் ரொம்ப தண்ணி படாத இடம் தான். ஸோ அதனால் அதில் எனக்கு ஒரு பள்ளி வால் தெரிஞ்சுது. அப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த வால் இருந்தால் கரண்ட் பாஸ் ஆகிருக்கும்னு ஒரு சந்தேகம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த ரிஸ்க் எடுக்கலை, நேராக போய் ஒரு டெஸ்டர் எடுத்து வந்தேன். டெஸ்டர் எடுத்து வந்து அந்த பள்ளி வாலில் வச்சு பார்த்தேன். அது டெஸ்டரை வச்சோடனே லைட் எரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுமாதிரி அதோடய காலும் தெரிஞ்சுது, அதுலேயும் வச்சு பார்த்தேன், அதுலேயும் கரண்ட் பாஸ் ஆச்சு. இதனால் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட் சுவிட்ச் போர்டில் இருக்கிற எந்த கேப்பாக இருந்தாலும் அதை மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது, க்ளோஸ் எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு க்ளோஸ் பண்ணாலும் சரி, நீங்களே ஏதாவது வச்சு அடைச்சாலும் சரி, கிளியராக அடைச்சிருங்க. இல்லைன்னா இது மூலிமா கூட ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டில் இல்லாத சமயம் எதுவும் ஆயிருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேப்பையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. Thank you.